ஒன்றிய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக 2 பெண்களை கோவை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் 2 பெண்களை தேடி வருவதாகவும் கூறுகிறார் நமது செய்தியாளர் மோகன். மோகன், வணக்கம். 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக 2 பெண்களை கைது செய்திருக்கிறார்கள், விவரம். வணக்கம். அதாவது போலி IPS அதிகாரிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். IPS இருப்பதாக சொல்லிதான் ஒன்றிய அரசாங்கத்தில் வேலை வாங்கி தருவதாக 2 பெண்கள் மோசடியில் ஈடுபட்டது கைது செய்யப்படுகின்றார்கள். எஞ்சிய 2 பேருக்கும் மலைவீச்சி போலீசார் தேடி வருகின்றார்கள். சென்னை மேற்கு அண்ணாமலை பகுதியினுடைய வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் நடத்தி வரக்கூடிய இந்திரா காந்தியிடம் உதவியாளராக கவிப்பிரியா இருவரும் பணியாற்றி வந்திருக்கிறார்கள். இவருடைய மகள் ஒருவரும் அதே போல கூட மகள் ரஞ்சினி மற்றும் சிவமார் உள்ளிட்ட 4 பேர் இந்த மோசடி வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதில் கோவை சார்ந்த 18 பேர் உட்பட பலரும் 2 கோடி ரூபாய் அளவிலான பணத்தை தந்து வேலை வாய்ப்பு பெறாமல் இருந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து வேலைக்கு கிடைக்காமல் இருந்த பொழுதுதான் இவர்கள் மோசடி செய்து தெரிய வந்தது. உடனடியாக கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசாரில் புகார் தந்தார்கள். புகார் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக இந்திரா காந்தி மற்றும் கவிப்பிரியா உள்ளிட்டோரை கைது செய்திருக்கின்றார்கள். இதில் எஞ்சியிருக்கக்கூடிய 2 பேரையும் போலீசார் தற்பொழுது வலைவீசி தேடி வருகின்றார்கள். IPS அதிகாரிகள் என்று சொல்லியும் டெல்லியில் பணியாற்றி வருவதாகவும் ஒன்றிய அரசாங்கத்தில் வேலை வாங்கி தருவதாக சொல்லிதான் இந்த மோசடி ஈடுபட்டு தெரிய வந்திருக்கிறது. எஞ்சிய 2 பேரும் தலைமறைவாசியில் விரைவில் அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது எஞ்சியிருக்கூடிய தகவல் தெரியும் என்று தெரிய வருகிறது. 4 பெண்கள் இது போன்ற ஒரு மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.